அடுத்த தலைமுறையை அழிக்கும் மீன். தேளி மீன், தேளிவரால், பொய் மீன், பூவிரால், ஆப்பிரிக்கன் கிழித்து மீன் என்றெல்லாம் ஊருக்கு ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகிறது கீழ்காணும் மீன். இந்த மீனின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் தண்ணீர் உள்ள பகுதிகளில் எல்லாம் இந்த மீன்கள் தாராளமாய் வளர்க்கப்படுகின்றன. இந்த மீன்கள் அசைவ உணவு மட்டுமே உண்ணும். கோழி கழிவு, இறந்த எல்லா பிராணிகளும் இவற்றின் உணவாகும். செத்தவற்றை தின்றுவிட்டு செழிப்பாய் வளரும். குறைந்த செலவில் கொழுத்து வளரும் இந்த மீன்களால் வளர்ப்போருக்கு கொள்ளை லாபம். மீன் கடைகளில் விற்பதிலேயே இதன் விலைதான் குறைவு. கிலோ ரூபாய் 120 மட்டுமே. அத்தனை மீன்களும் ஐஸில் விரைத்து போயிருக்கும். இந்த மீன் மட்டும் மீன் கடையில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும். விலை குறைவாகவும் உயிரோடும் இருப்பதால் இந்த மீன்களை அசைவ பிரியர்கள் அள்ளி செல்கிறார்கள். ஆனால் ஆபத்து என்ன தெரியுமா? ஆண்களுக்கு ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். தொடர்ந்து சாப்பிட்டால் அடுத்த தலைமுறையே இருக்காது. இதய நோய், புற்றுநோய், தோல் நோய்களின் நுழைவு வாயில். இதன் ஆபத்தை அறிந்து பல நாடுகள் இந்த மீன்களை தடை செய்து விட்டன. இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமாய் இந்த மீன் வளர்ப்பு ஜேஜே என்று நடக்கிறது. மீன் கடைகளில் கூவி கூவி விற்கிறார்கள். இதை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இல்லாத காரணத்தினால் பொதுமக்களும் இதை வாங்கி செல்லும் நிலைதான் உள்ளது. இதை பற்றி பொதுமக்கள் முக்கியமாக தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது.